வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக வந்து எவனா கெட்டுக்கேற வழியாக போயிட்டான்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி ஆகிட்டாம்பாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, என்ன கேட்குறாரு பார்ப்போம். அடித்தட்டு மக்களுக்கு தான் அரசியல் தேவை முக்கியமாக. ஆனால் சரியான டைமில் சரியான தேவை அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறது இல்லை, எல்லாரும் தெரிஞ்சு விஷயம். ஆமாம், அது சரியான கிடைக்காது. அழகு போல தான் பால் குடிக்கணும். இப்போ இப்போ புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, ஒரு வாரம் ஆயிடுது. ரோட்டில் குறுக்க விழுந்த மரத்தை கூட எடுக்கல, கரண்ட் கூட வரல. இதுக்கு முன்னா கிணறு இருக்கும், கவர் போட்டு தண்ணி ஏற்றுக்கலாம். எதுவும் கிடையாது. கரண்ட் இருந்தால் தான் தண்ணி, கரண்ட் இருந்தால் தான் சோறு, கரண்ட் இருந்தால் தான் இட்லி. என்ன சோத்துக்கில்ல, எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. மாடு, கண்ணு, தென்னை மரம் எல்லாம் செத்து போயிடுச்சு. ஒரு வாரம் ஆச்சு. இது வரைக்கும் சில பகுதிகளுக்கு வந்து யாருமே போகல. இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வந்து உட்காடுறாங்க, ஹைவேல வந்து உட்காடுறாங்க. ஹைவேல வந்து குறுக்க உட்காந்து வந்து என்ன ஆகுது, மெசேஜ் குறையுது. ஐயோ, மக்கள் சாலை மறியல், மக்கள் சாலை மறியல், மக்கள் சாலை மறியல். உடனே கலெக்டர் ஓடி வரும், ஆர்டிஓ ஓடி வரும், அழுதுக்குள்ள பால் குடிக்கும். எல்லாருமே கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் கேட்கணும். கேள்வி கேட்குற இடத்துக்கு நேரம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இது வந்து எப்படி தெரியுமா, இப்போ நான் பேசுங்கிறேன், நான் பேசுங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ. இல்லை என்னடா பண்ணணும்னா, அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்யணும். அதாவது, அங்கிள், இன்னும் வயித்த கலக்கிற மாதிரி இருக்குது அங்கிள், இன்னொரு நாள் பேசலாமா? அதான் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு கூட தெரிவிக்கிறது இல்லையா ஜனங்க. அதில் அவனுக்கு அவனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்னு அவனுக்கு தெரியாது. இப்போது கேஸு 400 ரூபா, 450 ரூபாலாம் இருந்துருக்குது. நான் இன்றைக்கி 1050 ரூபா, யாருக்கு போய் எதிர்ப்பு தெரிவிப்பேன் இல்லையா? இப்போ நீ என்னடா பண்ணணும்னாக்கா, கவர்மெண்ட்டுக்கு ஆப் அடிக்கணும்னாக்கா, என்ன உங்களுடைய கேஸ் கன்சம்ஷனை ஃபுல்லாக குறைக்கணும். என்னது, கேஸ் கன்சம்ஷனை ஃபுல்லாக குறைக்கணும். மற்ற ஊர் ஸ்டவ், ஊர் சிலிண்டர் 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணணும். திவாலாகணும், புரியுதாங்க? இப்போ பவர் பில் ஏற்றிக்கிட்டே போகிறான். நீ வந்து கன்சம்ஷனை குறைச்சிட்டு இவி திவாலாகணும். இது வந்து என்னன்னா, மக்கள் வந்து அடிமைப்பட்டுட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது ரோடுக்கு போய் கரெக்டாக பண்ணுறது தான்னு கிடையாது, நீ வந்து அவனை புறக்கணிக்கணும். இப்போ நாங்கள் 2-வீலர் வச்சுன்னு போயிட்டு இருந்தேன், என்னை வந்து ஹெல்மெட் போடு, லைசன்ஸ் போடுனா, வண்டியை விற்றுட்டார். புரியுதாங்க? அந்த மாதிரி மக்கள் வந்து என்னென்னா அடிமைப்பட்டு போயிட்டாங்க. இந்த வசதி வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவன் ஏற்றிக்கினே நான் பண்ணுவேன். அவன் தான் இப்போ மாட்டு வண்டியில் பாரத யாத்திரை மாதிரி தான். அது ஏற்றுற வரைக்கும் அதுக்கு முன்னு இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு தொடப்பை குச்சி போடுவோம், படுத்துக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய புரட்சியெல்லாம் வந்து என்னென்னா சின்ன மேட்டர் தான் வந்துருக்குது. அது எப்போ வெடிக்கும் தெரியாது, வெடிக்கும். அப்போ இவங்க பழக்க வழக்கங்கள், இவங்க அடிமைத்தனை மாற்றிட்டா தான் இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும். அவன் தெரிஞ்சிக்கணும். இப்போ நான் சொல்கிறது, இப்போ நீ ரோட்டில் போகிற உங்களுக்கு டிராஃபிக் ரூல் தெரியும். இது லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, திரும்புறதுக்கு முன்னே சிக்னல் போடணுமா, கையை போடணுமா, அது எதுக்கு? உன் உயிருக்கு ஆபத்து. அதே மாதிரி தான் அரசியல் கூட. இப்போ அரசியல் இல்லை, அரசியலோடு சம்பந்தம் இல்லாத மனுஷனே கிடையாது. நீ ஒரு ஓட்டு ஒரு நாள் போடுற, ஆனால் அந்த ஒரு ஓட்டு தான் உன்னுடைய வாழ்க்கையை 5 வருஷத்துக்கு தீர்மானிக்கும். நீ உன் ஓட்டை யாருக்கு போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காவது நீ அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா மேட்டர் போவா? ஓகேவா? முடிச்சிடலாமா? ஓகே, நான் கட் பண்ணி